ஹலோ எவ்ரிவன், நம்ம தான் கௌரி. ஜென்ரலா வந்து கிறிஸ்மஸ் வந்தாலே வந்து எல்லாருமே சந்தோஷமா இருப்போம். சோ சந்தோஷமா இருக்கிறது மட்டும் இல்லாம உலகம் ஃபுல்லா வந்து ஒரு மிகப்பெரிய பிசினஸ் சீசன் எது அப்படிங்கறது பாத்தீங்கன்னா இந்த சீசன் தான். உலகத்துல இருக்க எல்லா மக்களுமே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு $800 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் வந்து செலவு பண்றோமா நம்ம இந்த கிறிஸ்மஸ் சீசன்ல வந்து தியேட்டருக்கு போறதா இருக்கட்டும், இல்ல புது ட்ரெஸ் வாங்குறதா இருக்கட்டும், இல்ல கேக் வெட்டுறதா இருக்கட்டும், கிஃப்ட் கொடுக்கறதா இருக்கட்டும். எதா இருந்தாலும் இந்த கடைசி சீசன் வருஷம் முடியிறப்ப இந்த இருக்க முக்கியமான சீசன் வந்து ரொம்பவே விமர்சையா கொண்டாடப்படுற ஒரு சீசன். அண்ட் இந்த சீசன்ல எல்லாத்தையுமே ஞாபகம் வர ஒரு காமனான கேரக்டர் உலகம் ஃபுல்லா யாரு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சாண்டா கிளாஸ். சாண்டா கிளாஸ் அப்படின்னு சொல்ல கேரக்டர் வந்து உண்மையிலேயே இருந்திருக்காரு அப்படிங்கறது வந்து நிறைய பேர் சொல்றாங்க. இந்த சாண்டா கிளாஸ்ங்கிற ஒரு கேரக்டர் வந்து செயின்ட் நிக்கோலஸ் அப்படிங்கிற ஒருத்தரோட உண்மையான வாழ்க்கை கதையை பேஸ் பண்ண கேரக்டர் தான் சாண்டா கிளாஸ்ங்கிற ஒருத்தர் வந்து இப்ப நம்ம விமர்சையா கொண்டாடிட்டு இருக்கோம். யார் இந்த செயின்ட் நிக்கோலஸ் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்படக்கூடிய, ரொம்பவே வந்து ஒரு கர்வப்படக்கூடிய ஒரு கதை ஒண்ணு இருக்கு. அவரை பொறுத்தளவுக்கு அவர் சந்தோஷமா இருந்திருக்காரு, நம்ம இவரோட கதையை கேட்கறப்ப கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அந்த கதையை நம்ம பார்க்க போறோம். பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து நம்ம 4 பேர்கிட்ட ஷேர் பண்ண போறோம். அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சந்தோஷமா இப்ப வந்து சாக்லேட் கொடுத்துக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்க இந்த சாண்டா கிளாஸ் அப்படின்னு நம்ம பாக்குற ஒரு கேரக்டருக்கு பின்னாடி இவ்வளவு நல்ல கதை இருக்கா அப்படிங்கறது வந்து நான் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்காக அந்த வீடியோ. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், சாண்டா கிளாஸ் வந்து இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்சிருக்கோம்னா அதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா கொக்கோ கோலா. அதை பத்தியும் பேசுவோம். ஃபர்ஸ்ட், சாண்டா கிளாஸ் செயின்ட் நிக்கோலஸ் யாரு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, செயின்ட் நிக்கோலஸ் அப்படிங்கிறவர் வந்து ஜீசஸ் பிறந்த ஒரு 200 வருஷம் கழிச்சு பிறந்த ஒரு மனுஷன். எந்த இடத்துல பிறந்திருக்காரு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா டர்க்கில பிறந்திருக்காரு. இப்ப மாடர்ன் டே டர்க்கி, அந்த காலத்துல வந்து இன்னொரு ஒரு கண்ட்ரியா இருந்த இந்த டர்க்கில இடத்துலதான் வந்து அவர் பிறந்திருக்காரு. பிறந்தவர் வந்து மிகப்பெரிய வெல்த்தியான ஒரு ஃபேமிலியில பிறந்த ஒரு மனுஷன், ரொம்ப பணக்கார குடும்பத்துல பிறந்தவர். ஆனா அப்பா அம்மா ரெண்டு பேருமே சின்ன வயசுல இறந்துட்டாங்க. அதனால வந்து இவர் வந்து சர்ச்சோட ஆர்ஃபனேஜ்ல வந்து அவர் வளர்ந்திருக்காரு. அப்ப வந்து அவருக்கு வந்து இந்த கஷ்டம் என்ன, ஒரு குழந்தை வந்து வளர்றதுன்னா என்ன, எவ்வளவு கஷ்டப்படும், எப்படி நல்ல விதமா இருக்கணும், அதெல்லாம் வந்து அவர் சொந்தமாவே கத்துக்கிட்டு வளர்ந்த ஒரு மனுஷன். அவர் வந்து பேசிக்கலாவே அவரோட கேரக்டர் ஏழை குடும்பம் இருந்திருக்கு. சோ அந்த குடும்பத்துல வந்து இவர் வந்து ஒரு நாள் நைட் மட்டும் அடைக்கலம் கேட்டு நான் இங்க தங்கிக்கிறேன், அடுத்த நாள் வந்து மறுபடியும் கிளம்பிடுவேன், நான் டிராவல் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த குடும்பமும் வந்து நீங்க தாராளமா வாங்க அப்படிங்கறத சொல்லி உள்ள ஏத்துக்கிறாங்க. அண்ட் உள்ள ஏத்துக்கிட்டவங்க யாரு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, ரொம்ப ஏழையான ஒரு குடும்பம். ஒரு அப்பா, மூணு சின்ன குழந்தைங்க இருக்காங்க. மூணு குழந்தைங்களுமே வந்து பெண் குழந்தைங்களா இருக்காங்க. அந்த காலகட்டத்துல வந்து அந்த காலத்துல இருந்த ஜெருசலம் எப்படிப்பட்ட ஒரு இடம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, குழந்தைங்க வந்து கல்யாணம் ஆயிடணும் சீக்கிரமாக. கல்யாணம் ஆகலன்னா அவங்க வந்து ப்ராஸ்டிடியூட்ஸ் ஆஃப் ஃபியூச்சர் வந்து மக்கள் வந்து யூஸ் அதை சுத்தி இருக்கவங்களும் வந்து அவங்களை அப்படிதான் பார்ப்பாங்க. அவங்களும் வேற வழி இல்லாம அந்த ஒரு தொழிலுக்குள்ளதான் போகணும், விலை மாது அப்படிங்கறத சொல்லலாம். அந்த ஒரு தொழிலுக்குள்ளதான் போவாங்கிறதுனால வந்து அவங்க அப்பா வந்து அன்னைக்கு நைட் ரொம்பவே கஷ்டப்பட்டு செயின்ட் நிக்கோலஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, என்கிட்ட காசே இல்ல, அவங்க வந்து ஃபியூச்சர் இப்படி ஒரு நிலைமைக்கு போவாங்க நினைக்காத, எனக்கு கஷ்டமா இருக்கு, என்கிட்டயும் வந்து அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு எதுவும் பெருசா இல்ல அப்படிங்கறத சொல்றாங்க. அது ஏன் அவங்க அப்படி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல வந்து கல்யாணம் வரதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்பவுமே வந்து ஜெருசலத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா டௌரி அப்படிங்கறதும் சொல்லலாம். வரதட்சணை இருந்தாதான் வந்து எந்த பையனுமே வந்து பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பாங்க. அந்த காலத்துல அவங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு காசு இல்லங்கிறதுனால வந்து அவங்க அப்பா வந்து நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது, இவங்க வந்து ஃபியூச்சர்ல ப்ராஸ்டிடியூட்ஸ் ஆயிடுவாங்க, இவங்க பிழைக்கிறதுக்கு ஒரு வழியே இல்ல, கல்யாணம் ஆயிடுச்சு அந்த புருஷன் பாத்துப்பான் அப்படிங்கிற ஒரு லாஜிக்ல பேசுறாங்க. சோ செயின்ட் நிக்கோலஸ் வந்து என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, எல்லா சோக கதையும் கேட்டுட்டு அவர் வந்து ரொம்ப கஷ்டத்தோட வெளியே போறாரு. போனவர் வந்து அவர்கிட்ட இருக்க எல்லா காசையுமே வந்து வித்து அவர் வந்து ஒரு 3 சாக்ஸ்ல வந்து எல்லா கோல்டு காயின், ரொம்ப விலை மதிக்க முடியாத கோல்டு காயின் அவர் மேக் பண்ணிட்டு அதை வந்து 3 சாக்ஸ்ல போட்டு நைட் எல்லாருமே தூங்கிட்டு இருக்கப்போ அவர் வந்து வீட்டு முன்னாடி இருக்க ஒரு ட்ரீல வந்து கட்டி வச்சுட்டு போயிடுறாரு, ஒரு மரத்துல வந்து கட்டி வச்சுட்டு போயிடுறாரு. சோ அடுத்த நாள் காலையில வந்து அந்த 3 குழந்தைங்களும் இதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆளுக்கு ஒரு சாக்ஸ் எடுத்து வச்சு பார்த்தாங்க, உள்ளுக்குல ஃபுல்லா கோல்டா இருக்கு, இவங்க இதனால வந்து ஃபியூச்சர்ல கல்யாணம் ஆயிடுவாங்கன்னு தெரியும், உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் தெரியும். சோ இவங்க அப்பா வந்து ரொம்பவே யோசிக்கிறாங்க, ஓகே இதுக்கெல்லாம் காரணம் வந்து கடவுள் தான் அப்படிங்கறத யோசிக்கிறாங்க. யோசிக்கிற நேரத்தை வந்து வீட்டை சுத்தி இருக்கவங்க சொல்றாங்க, இல்ல கடவுள்லாம் இல்ல, நேத்திக்கு நைட் வந்து ஒருத்தர் வந்தாரு, அவர் தான் வந்து ஹெல்ப் பண்ணாரு அப்படிங்கறத சொல்றாங்க. யார் அந்த மனுஷன் அப்படிங்கறத ஒரு யோசிக்கிறப்ப தான் தெரியுது அவங்க என்ன மாதிரி இருந்தாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிரீன் கலர் டிரஸ் போட்டிருந்தாரு, தாடி வச்சிருந்தாரு அப்படிங்கறதெல்லாம் சொன்னோம்னா, ஓ இது வந்து செயின்ட் நிக்கோலஸ், நேத்திக்கு தான் எங்க வீட்டுல வந்து தங்கி இருந்தாரு அப்படிங்கறத தான் அவங்களுக்கும் தெரியுது. அதனால செயின்ட் நிக்கோலஸ் அப்படிங்கிற பேர் வந்து அந்த ஏரியால ஜெருசலம்ல ரொம்ப ஃபேமஸ் ஆகுது. அதே நேரத்தில் வந்து அவர் சொந்த ஊரான டர்க்கிலேயே வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகுறாரு. இந்த இன்சிடென்ட் வந்து ரொம்பவே வந்து ஒரு மறக்க முடியாத இன்சிடென்ட், ஏன்னா வந்து இருக்கிற எல்லா காசுமே வித்துட்டாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம இவர் வந்து இவ்வளவு நல்லது பண்றாருங்கிற தெரிஞ்சவர் வந்து பிஷப்பா வந்து எலெக்ட் பண்றாங்க. எலெக்ட் பண்ணது மட்டும் இல்லாம வாழ்க்கை ஃபுல்லா வந்து வர சர்ச்சுக்கு ஒரு டொனேஷனா இருக்கட்டும், அதெல்லாமே வந்து சர்ச்சுக்கு செலவு பண்றதை விட ஏழை மக்களுக்கு செலவு பண்றாரு. எந்த மத பேரியரும் இல்லாம ஊர்ல இருக்க எல்லாத்துக்குமே, அந்த ஊர்ல வந்து நிறைய வந்து செயலர்ஸ் இருப்பாங்களா, வெவ்வேறு கண்ட்ரில இருந்து வர செயலர்ஸுக்கும் வந்து என்ன இருந்தாலும் ஹெல்ப் பண்றது, எந்த காசா இருந்தாலும் எடுத்துக்கிறது, தனக்குன்னு எதுவுமே சேர்த்துக்காம அடுத்தவங்களுக்கே முழுக்க முழுக்க வாழ்ந்து கடைசி வரைக்கும் இறந்து போற வரைக்குமே இப்படியே வாழ்ந்த ஒரு செயின்ட் நிக்கோலஸ் தான் வந்து லேட்டரா வந்து சாண்டா கிளாஸ் அப்படிங்கறது மாறினாரு. எப்படி இந்த செயின்ட் நிக்கோலஸ் வந்து ஓகே ஜெருசலம்ல ஃபேமஸா இருக்காரு, டர்க்கில ஃபேமஸா இருக்காரு, எப்படி உலகம் ஃபுல்லா ஃபேமஸ் ஆனாருங்கிறது பாத்தீங்கன்னா,
கேட்டீங்கன்னா அதுக்கு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா கொக்கோ கோலா தான். கொக்கோ இதுக்கு என்ன சம்பந்தம் கேட்டீங்கன்னா, நியூயார்க் அப்படியே இது வந்து அந்த காலத்துல நடந்தது, ஜீசஸ் பிறந்த ஒரு 200 வருஷம் கழிச்சு அந்த கதையை வந்து, அப்படியே ஜீசஸ் பிறந்த ஒரு 1900 வருஷம் கழிச்சு பாருங்களேன், அதாவது 1900 இயர்ஸ் கழிச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து எந்த காலத்து கட்டத்துக்கு ஃபியூச்சருக்கு வரும், சாரி 1800 இயர்ஸ் கழிச்சு பாத்தீங்கன்னா 19th century எந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நியூயார்க்கு நம்ம வரும். அண்ட் நியூயார்க்ல வந்து 19th century அதாவது 1800களில் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பப்ளிகேஷன் ஒரு மேகசின் இருக்காங்க, அந்த மேகசினுக்கு வந்து ஒரு ஒரு லெட்டர் மாதிரி வருது. மேகசின் நமக்கு தெரியும், நம்மளுக்கு குமுதம் ஆனந்த விகடன்லாம் நம்ம ஊரில் இருக்க மாதிரி, அங்கே வந்து ஒரு மேகசின் இருக்கு. அந்த மேகசின் நியூயார்க்ல இருக்க மேகசினுக்கு வந்து ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டர்ல வந்து செயின்ட் நிக்கோலஸ் வந்து இந்த மாதிரி சாண்டா கிளாஸ் அப்படிங்கிற பேர் வந்து அப்பதான் முத முதல்ல மாத்துறாங்க. செயின்ட் நிக்கோலஸ் வந்து சாண்டா கிளாஸா அப்படிங்கறத மாத்திட்டு சாண்டா கிளாஸ் வந்து குழந்தைங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ண போறாரு, குழந்தைங்க நல்ல குழந்தைங்களுக்கு கிஃப்ட் கொடுக்க போறாரு அப்படிங்கறது வந்து ஒரு லெட்டர் எழுதிட்டு அந்த லெட்டர்ல வந்து சாண்டா கிளாஸ் அப்படி ஒரு போயம் மாதிரி எழுதி வந்திருக்கு. வந்த லெட்டர் எந்த லெட்டர்னு பாத்தீங்கன்னா அனானிமஸ் லெட்டர், பெயர் இல்லாத ஒரு கடிதம். சோ ஆனா அந்த அவங்களுமே பார்த்துட்டு நல்ல கான்செப்டா இருக்கேன், அதாவது அப்பா அம்மா வந்து வருஷம் ஃபுல்லா நல்லா பிஹேவ் பண்ண குழந்தைங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுக்கறது, அந்த குழந்தைங்களுக்கு எது பிடிக்குமோ அதை வந்து ஃபேவரட்டான கிஃப்ட்டை வந்து குழந்தைங்க வந்து நைட்டு தூங்கிட்டு இருக்கப்போ ஒரு சாக்ஸ்ல கட்டி அதை வந்து ஒரு ட்ரீக்கு கீழே வச்சிருவாங்க, கிறிஸ்மஸ் ட்ரீ கீழே வச்சிருவாங்க. நல்ல கான்செப்டா இருக்கு, இது வந்து நம்ம ரிலீஸ் பண்ணலாம், ஒரு பப்ளிகேஷனா போடலாம் அப்படின்னு மேகசின்ல போடுறாங்க. அப்பா அம்மாவுக்கு வந்து கீழே ஒரு நோட் மாதிரி போட்டுறாங்க, நீங்க வந்து உங்க குழந்தைங்களுக்கு எது பிடிக்குமோ அதை நீங்க வைங்க. அண்ட் இது வந்து ஒரு மோட்டிவேஷன் மாதிரி இருக்கும், அந்த குழந்தைங்க வந்து வருஷம் ஃபுல்லா அடுத்த வருஷம் நல்லா பிஹேவ் பண்ணுவாங்க, நல்ல குழந்தைங்களா இருப்பாங்க, அதுக்கு வந்து நீங்க கிஃப்டா இதை கொடுக்கலாம் அப்படிங்கறத வந்து இவங்க லான்ச் பண்றாங்க. அமெரிக்கால வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகுது, நியூயார்க்ல ரொம்பவே ஃபேமஸா இருக்கு. ஆனா இது வந்து கொக்கோ கோலா வந்து இதை பார்த்துட்டு, அது வரைக்கும் கிரீன் கலரா இருந்த சாண்டா கிளாஸ் கொக்கோ கோலாவோட மார்க்கெட்டிங்காக கொக்கோ கோலாவோட பிராண்டிங்காக அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ரெட் ஒயிட், இப்ப கூட பாத்தீங்கன்னா கொக்கோ கோலாவோட லோகோ வந்து அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் மாத்தவே இல்ல, அதே கொக்கோ கோலா லோகோ தான். அண்ட் அந்த பாத்தீங்கன்னா வந்து ரெட் கலர்லயும் ஒயிட் கலர்லயும் இருக்கும். சோ அந்த ரெட் கலர் ஒயிட் கலர்ல வந்து சாண்டா கிளாஸ் கிரீன் கலர்ல இருந்த சாண்டா கிளாஸ் அவங்க தான் வந்து ரெட் கலர்லயும் ஒயிட் கலர்லயும் கொக்கோ கோலா குடிச்சுக்கிட்டு எங்கனாலுமே வந்து மக்கள் குழந்தைங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி உருவாக்குறாங்க. அதை வந்து அமெரிக்கால மட்டும் பண்ணாம உலகம் ஃபுல்லா வந்து இதை வந்து மார்க்கெட்டிங் பண்றதுனால உலகம் ஃபுல்லா சாண்டா கிளாஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் உருவாச்சு. நான் ஏற்கனவே சொன்ன செயின்ட் நிக்கோலஸ் அவர் வந்து இறந்த நாள் தான் வந்து செயின்ட் நிக்கோலஸ் டே அப்படிங்கறத கொண்டாடிட்டு இருந்தாங்க, அதுதான் வந்து இந்த கிஃப்ட் கொடுக்குற கான்செப்டா இருந்துச்சு. அது என்ன நாள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா டிசம்பர் 6 இருந்துச்சு. பட் டிசம்பர் 6 இருந்தது வந்து அப்படியே கிறிஸ்மஸ்க்கு டிசம்பர் 25 மூவ் பண்ணது யாரு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இது வந்து நியூயார்க்கு வந்து வர்றதுக்கு முன்னாடி வந்து இடையில கொஞ்ச நாள் வந்து இங்கிலாந்துலயும் சுத்திட்டு இருந்துச்சு இந்த கதை. சோ இங்கிலாந்துல இருக்க கிங் வந்து என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த கதையை வந்து அப்படியே வந்து கிறிஸ்மஸோட மிக்ஸ் பண்ணி சாண்டா கிளாஸ் அப்படிங்கிற ஒரு கதையை ஆரம்பிச்சு அந்த செயின்ட் சாண்டா கிளாஸ் அது வரைக்கும் செயின்ட் நிக்கோலஸ் இருந்தவர். சோ செயின்ட் நிக்கோலஸ் டே அப்படிங்கறத வந்து டிசம்பர் 6 இருந்து டிசம்பர் 25 கொண்டு வந்தாங்க. டிசம்பர் 25 வந்து அந்த கதை வந்து அப்படியே அங்கேருந்து அமெரிக்கா வந்து வந்து சாண்டா கிளாஸா மாறிச்சு. சாண்டா கிளாஸ் வந்து இன்னைக்கு உலகம் ஃபுல்லா நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் இந்த வீடியோ நம்ம டெடிகேட் பண்ணுங்கிறது வந்து இன்னைக்கு கூட சாண்டா கிளாஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து எந்த பேரியருமே கிடையாது, மதங்கள் பேரியர் கிடையாது, ரிலிஜன் பேரியர் கிடையாது, அதே மாதிரி வந்து எந்த காஸ்ட் பேரியரும் கிடையாது. சோ இப்படி பேரியரே இல்லாம எல்லாத்துக்குமே வந்து சாக்லேட் வாங்கிட்டு தான் சொந்த காசை போட்டு சாக்லேட் வாங்கி நாலு பேருக்கிட்ட அந்த வேஷம் போட்டுட்டு நாலு பேருக்கு சந்தோஷத்தை ஸ்ப்ரெட் பண்ற எல்லாத்துக்கும் இந்த வீடியோ நான் டெடிகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு கூட வந்து யாராவது ஹெல்ப் பண்ணணும் நிறைய பேர் யோசிப்போம், பட் நிறைய சில பேர் தான் வந்து அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும் என்னால முடிஞ்ச ஏதோ சின்ன ஹாப்பினஸ் வந்து நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கூட நிறைய பேர் வந்து சாண்டா கிளாஸ் ட்ரெஸ் போட்டுட்டு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிருப்பாங்க, நிறைய குழந்தைங்களுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கணும் சாக்லேட் வாங்கி கொடுப்பாங்க. சோ அவங்களுக்கு இந்த வீடியோ டெடிகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் அப்பா அம்மா நிறைய பேர் வந்து மதங்கள் வேறுபாடு இருந்தாலும் முஸ்லீமா இருந்தாலும் ஹிந்துவா இருந்தாலும் இந்தியாவில் கூட எத்தனையோ அப்பா அம்மா வந்து அந்த நல்ல விமர்சையா வந்து கிறிஸ்துமஸ் ஃபெஸ்டிவல் சீசன் வந்து கொண்டு போயிட்டு இருப்பாங்க, குழந்தைங்க கிட்ட நிறைய பேர் ஷேர் பண்ணுவாங்க. இந்த ரிலிஜன் பேரியரே இல்லாம சில ஃபெஸ்டிவல் தான் உலகத்துல இருக்கு. அதுல ஒன்னு ரெண்டு பாத்தீங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் சொல்லலாம், தீபாவளி சொல்லலாம். தீபாவளி வந்து ஒரு மிகப்பெரிய ஃபெஸ்டிவல், அமெரிக்கால ஆஸ்திரேலியா எல்லா இடத்துலயுமே கொண்டாடுவாங்க. சோ இந்த மாதிரி இருக்க ஒன்னு ரெண்டு ஃபெஸ்டிவல் முக்கியமான ஃபெஸ்டிவலா இருந்தா இந்த கிறிஸ்மஸ் வந்து இந்த கிஃப்ட் வந்து நான் உங்ககிட்ட தரணும்னு நினைச்சேன். உண்மையிலே இந்த சாண்டா கிளாஸ் யாரு, செயின்ட் நிக்கோலஸ் யாருங்கிற ஒரு உருக்கமான ஒரு கதை, ரொம்ப நல்ல கதை. இப்படி ஒரு மனுஷன் வாழ்ந்தாரு அப்படிங்கறது நினைக்கவே வந்து சந்தோஷமா இருக்கு. அதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். அண்ட் நான் வேற ஏதாவது டாபிக் நீங்க பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. எந்த டாபிக் இருக்கிறது அதிகமா தம்ஸ் அப் இருக்கும், அந்த டாபிக் பத்தி முடிஞ்சளவுக்கு சீக்கிரமா பேசுறேன். நீங்க என்ன பர்சனலா எங்கேயாவது ஃபாலோ பண்ணு இல்ல காண்டாக்ட் பண்ணு அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆல்வேஸ் காண்டாக்ட் பண்ணி எனி ஆஃப் சோஷியல் மீடியா, எம்ஏடிஎன் ஸ்பேஸ் யூடபிள்யூ, என் பேர் மதன் கௌரின் சர்ச் பண்ணி யூ வில் ஃபைண்ட் மீ எனி ஆஃப் சோஷியல் மீடியா. அதுக்கெல்லாம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் அண்ட் கமெண்ட்ஸ்ல இருக்கும், யூ கேன் ஆல்வேஸ் காண்டாக்ட் மீ. சோ see you next video, until then, பை மதன் கௌரி, சைனிங் ஆஃப் யுவர், சியர்ஸ், மெரி கிறிஸ்மஸ்.